இப்போ கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்களில் ஒன்று வனிதாவோட மூன்றாவது திருமணம் தான். ஏன்னா வனிதா மூன்றாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற விஷயம் காட்டுத்தி மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே இரண்டு முறை விவாகரத்தாகியும் ஒரு தடவை லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இப்போது இவங்க ஏற்கனவே திருமணம் பண்ண கணவர்களும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவரும் இப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை வனிதா, நடிகர் விஜயகுமார் மற்றும் மஞ்சுளாவோட மகள், இவங்களுக்கு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு அருண் விஜய், பிரீதா, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவின்னு இவங்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களும் படங்களில் நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க அப்படின்னு சொல்லலாம். வனிதா 1995 சந்திரலேகா படம் மூலமாக விஜய்க்கு ஜோடியாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மாணிக்கம் படத்தில் ராஜ்கிரனுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இருந்தும் ஒரு சில படங்களில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா துறையிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை நிலையை முடிவு பண்ணிட்டாங்க. 2000 நடிகர் ஆகாஷ் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரும் பல படங்களில் நடித்து ரொம்பவே பிரபலமான நடிகராக வளம் வந்தவர். இவங்களுக்கு 2001 விஜய் ஸ்ரீஹரி அப்படின்னு ஒரு மகன் பிறந்திருக்கான். ஆரம்பத்தில் சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் போக போக அவங்க வாழ்க்கை கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. மறுபடியும் 2005 ஜோவிதா அப்படிங்கிற ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் இவங்க வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அடிக்கடி மாறி மாறி பல சண்டைகள் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே 2007 இவங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் ஆகாஷ் தன்னோட மகனை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டார். இருந்தாலும் இடையில தன்னோட மகனை கேட்டு சில பிரச்சனைகள் பண்ணதுனால அவங்க கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயகுமார் அவங்க பையனை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போது திரும்பவும் ஆகாஷ் கூடவே தான் விஜய் ஸ்ரீஹரி இருக்கிறாரு. ஆகாஷ் இப்போவும் படங்கள், அதுக்கப்புறம் ஆட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு இது எல்லாத்துலேயும் நடிச்சிட்ருக்கிறாரு. விவாகரத்துக்கு அப்புறமா இவங்க தெலுங்கானா வச்சுருந்த ஆனந்த் ஜெயராஜன் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் அங்கே பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவர். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2009 ஜெயினிதா அப்படிங்கிற ஒரு மகளும் பிறந்தாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தாலும் பழையபடி ரெண்டாவது கணவர்கிட்டையும் வனிதாவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் மனக்கசப்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. 2012 இவங்க ரெண்டு பேருமே மனப்பூர்வமாக பிரிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் ஜெயினிதாவை தங்கோடு தான் வச்சுருந்தார் ஆனந்த். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிக்பாஸ் போகிற டைமில் அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போது கடத்தல் வழக்கை வனிதா மேலே பதிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த வழக்கு பெரிய அளவில் நிற்கலை. இப்போது ஆனந்த் தன்னோட சொந்த ஊரான தெலுங்கானாவில் சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் பண்ணிட்டுருக்கிறாரு. 2012 இவங்க விவாகரத்து ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் தனிமையில் தான் தன்னோட காலத்தை கழித்தாங்க. அப்பப்போ விஜயகுமார் மஞ்சுளானு கூட சில பிரச்சனைகள் உண்டாகி அடிக்கடி கோர்ட் கேஸ் மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் தான் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அப்படிங்கிறவர் கூட 2013 இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்துலேயும் அதே மாதிரி தான் இவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில ப்ராப்ளங்கள் இவங்களை வச்சு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது. வெளியிடங்களில் இவங்க தங்க ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறமும் இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. 2017 இவங்க தனியாக பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ அஃபிஷியலாக மூன்றாவது முறையாக இவங்க திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கிராஃபிக் டிசைனரான பீட்டர் பால் அப்படிங்கிறவரை இவங்க திருமணம் பண்ணிக்க போகிறாங்களாம். பீட்டர் பால் பாலிவுட் அப்புறம் ஹாலிவுட்டில் நிறைய படங்களில் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபிலிம் மேக்கரும் கூட. இவங்க கூட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு தான். அதுக்கப்புறம் தான் தன்னோட மகள்கள்கிட்ட இவங்க இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் இவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் இவங்களை திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க. அடுத்து இவங்க திருமணம் வர 27 நடக்க இருக்கணும். அதில் நண்பர்கள் மற்றும் குறைந்த அளவில் உறவினர்களை மட்டும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த விஷயம் சோஷியல் மீடியாக்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. பல ரசிகர்கள் அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.